இப்படி சரஸ்வதி தேவி தாராட்ட முனிமார்கள் எல்லாரும் வைகுண்டரின் பாதம் அணிந்து நிற்க வைகுண்டர் பள்ளி கொள்வதற்காக தேவர்கள் எல்லோரும் பள்ளி உணர்த்தால் பாடுகிறார்கள். பள்ளியுணராய் நீ பள்ளியுணராய், சிவபெருமானுடைய மருமகனே நீ பள்ளியுணராய், திருச்செந்தூர் பார்கடலில் உதித்தவரே நீர் எந்த சரணமும் இல்லாமல் பள்ளியுணராய், செல்வ சீமானே நீ உதித்தவுடன் உண்மை பள்ளி உணர்த்துகின்றோம், நாராயணருக்கு மகனாக வந்த வைகுண்ட கோவனே பள்ளி மணவாளனே, திருச்செந்தூர் பார்கடலிலே பிறந்து திச்சம் போக வந்தவனே நீ பள்ளியுணராய், ஐயா அழகரா சிவசிவா என்ற சத்தத்துள் இந்த உலகை ஆக்கி மேதினியோர்க்கு உபகாரங்கள் செய்யவும் கரிமீத பாவிகளை அக்கினியிலே தள்ளவும் சார்வோர்க்கு உபகாரங்கள் செய்யவும் தாகத்துக்காக கொடுக்கப்படுகின்ற தண்ணீரையும் மண்ணையும் மருந்தாக மக்களுக்கு கொடுத்து மக்களோட நோய்களை தீர்க்க வந்தவனே, நாராயணருக்கு மகனாக பிறந்து அவருக்கும் மேலாக ஆனவனே நீ பள்ளியுணராய், மூக்க குணமுடைய கரிமீசம் முதல் அதற்கு முன்புள்ள அரக்கர்கள் வரை எல்லோரையும் வெட்டி அழித்து அம்பத்தாரி சீமையையும் அன்பே ஐயா என்ற ஒரு சொல்லுக்குள் ஆளவும் தர்மத்தை காத்திடவும் கர்த்தாரி ஹர்த்தன் ஹரி கிருஷ்ணனுடைய புத்திரனாக வந்தவரே, பொறுமை குலமாகிய சாந்தோர்குலத்திலே உதித்தவரே நீ பள்ளியுணராய், பலமாய்ந்த அரக்கர்களான குருமணி உண்ணோமசாரி தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன் சூரவத்தன் சிங்கபகாசூரன் இரணியன் ராவணன் துரியோதனன் இவர்களை அம்பினால் கொன்ன கோபால கிருஷ்ண உடம்பை வைகுண்டனே, நம்பின அன்போர்க்கு உபகார சாரியே, இந்த உலகுக்கு அதிபதியான நாராயணரே நீ பள்ளியுணராய் என்று தேவர்கள் பள்ளி உணர்ச்சி பாடலை பாடினார்கள். இதனை கேட்ட வைகுண்டர் மகிழ்ச்சி அடைந்து தன் தந்தையாகிய நாராயணரின் பாதம் அணிந்து என்ன சொல்கிறார் என்று வாசகத்தை வாசித்து அறிந்து கொள்வோம்.